சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பெருப்பிகு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு வயசு குழந்தை அந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிது அந்த குழந்தை வீட்டில் என்னெல்லாம் பண்ணுது கடைசியில் அந்த குழந்தையோட நிலமை என்ன தான் அந்த கதை இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னே தினமும் இது மாதிரி விளக்கத்தை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் பிஹு அப்படின்னு ஒரு குட்டி பாப்பாவை காமிக்கிறாங்க இவளுக்கு ரெண்டு வயசு காலையில் தூங்கி எழுந்து போல பிஹு வீட்டுக்குள்ளே இருக்கா வீட்டோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணுறா ஆனால் அந்த கைப்பிடி இவளுக்கு எட்டவே இல்லை வெளியே கதவுக்கு அடியில் நியூஸ் பேப்பரை போட்டு போயிருக்காங்க இப்போ அதை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வரா அப்போ கையில் அழுக்க சொல்லிவிட்டு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அங்கே இருக்க வாஷ் பேஷின் பைப்பில் கையை கழுவுறா ஆனால் அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணால் மறந்து அப்படியே விட்டுறா அப்போ டிவி ஆன் பண்ண உடனே சல்மான் கான் நடித்த ஒரு பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே பயங்கரமாக சந்தோஷத்தில் ஆட்டம் போட்டுட்ருக்கா இப்போது பேப்பரை எடுத்துக்கிட்டு நேராக தூங்கிட்டு இருக்க இந்த அம்மாவை போய் எழுப்புறா இந்தம்மா நியூஸ் பேப்பர் எந்திரின்னு கூப்பிட்றா ஆனால் இவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இதனால் இவளே டிவி சேனலை மாத்திரா ஒரு சீரியலை ப்ளே பண்ணிவிட்டு அம்மா உனக்கு பிடிச்ச சீரியல் ஓடிட்டுருக்கு எந்திரியமா எந்திரியமானு எழுப்பிக்கிட்டே இருக்கா ஆனாலும் இவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லை இப்போ பாத்ரூம் வரதால சமத்து பிள்ளையா இவளே பாத்ரூமுக்கு போயிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி பக்காவாக க்ளீன் பண்ணிடுறா எப்படி ப்ரஷ் பண்ணுறதுன்னு கூட வீட்டில் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருப்பாங்க அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறா இப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க வீடு ஃபுல்லாக தூக்க மாத்திரை செதறி கிடக்கு இவங்க அம்மா ஆல்ரெடி தூக்க மாத்திரை சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க இது தெரியாத பிகு அங்கே இருக்க தூக்க மாத்திரையெல்லாம் கையில் எடுத்து விளையாடிட்டுருக்கா அந்த நேரத்தில் இவங்க அம்மாவோட ஃபோன் ரிங் ஆகுது ஆனால் அது கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்குது இவளும் ஒரு ஸ்டூல் மேலே ஏறி ஃபோனை எடுக்கிறா ஆனால் ஃபோன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து ஆன் ஆகிடுது அந்த பக்கம் லைனில் இவங்க அப்பா தான் பேசுகிறாரு நான் அவசர வேலையாக விடிய காலையில எழுந்து வந்துட்டேன் நான் வெளியூருக்கு வந்துருக்கேன் திரும்ப ஈவினிங்குள்ளே ஃப்ளைட்டு பிடிச்சி ஊருக்கு வந்துடுவேன் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறாரு நைட்டு சண்டை போட்டதுக்கு சாரின்னு சொல்கிறாரு ஆனால் ஃபோனை அடியில் மாட்டிச்சு இது எல்லாத்தையும் பிகு தான் இருக்கா இவளுக்கு ஒன்றும் புரியல அந்த ஃபோனையும் எடுக்க முடியல இப்போ அம்மாவை போய் மறுபடியும் எழுப்புறா அப்பா லைனில் இருக்காருன்னு கூப்பிட்றா ஆனால் அம்மா தான் இறந்துட்டாங்க இல்லையா எந்த அசையுமே இல்லாமல் இருக்காங்க இப்போ தான் எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை காமிக்கிறாங்க இனியும் உங்கள் கூட என்னால் நிம்மதியாக வாழ முடியாது பக்கத்து வீட்டில் இருக்க மீராவுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு வேறு எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் போகிறேன்னு சொல்லி சூசைட் நோட் எழுதி வச்சுருக்காங்க கீழே குட் பைன்னு எழுதியிருக்காங்க இது எல்லாம் எதுவுமே தெரியாமல் பிகு விளையாட்டுத்தனமாக அங்கே நின்று மேக்கப் போட்டுட்ருக்கா அங்கேருந்து மேக்கப் க்ரீம் எல்லாம் எடுத்து கை காலில் பூசிக்கிறா அதை எடுத்து இறந்து போனால் அம்மா முகத்தில் கூட பூசுகிறா அதே மாதிரி இவங்க அப்பா அயன் பாக்ஸை தெரியாமல் ஆன் பண்ணி வச்சுட்டே போயிருப்பார் இது தெரியாத பிஹுவை அங்கே சுற்றி சுற்றி விளையாடிகிட்ருக்கா அப்போ விளையாட்டுத்தனமாக அந்த அயன் பாக்ஸ் மேலே கையை வைக்கிறா கை பயங்கரமாக சுட்டுருது இதனால் வழி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்துறா கதறா கொஞ்சம் நேரத்தில் அழுதுகிட்டே அம்மா மேலே படுத்து அப்படியே தூங்கிடுறா இப்போ ஒரு பன்னெண்டு மணி சும்மா இருக்குது தூங்கி எந்திரிக்கிறா நல்லா பசிக்குது மேலே ஃபீடிங் பாட்டிலில் பால் வச்சுருக்காங்க அதை எடுக்க ட்ரை பண்ணுறா ஆனால் ஸ்லிப்பாகி பால் கீழே ஊற்றிடுது அம்மாவுக்கு தெரிஞ்ச அடிப்பாங்களேன்னு பயந்துக்கிட்டு வேகமாக பால் எல்லாம் க்ளீன் பண்ணுறா இப்போ பசிக்கிறதுனால கிச்சனில் ஹாட் பாக்ஸை செக் பண்ணி பார்க்குறா அதில் ரெண்டு சப்பாத்தி இருக்குது அதில் ஒரு சப்பாத்தி தெரியாமல் கீழே தண்ணியிலே விழுந்துருது இப்போ அதை காய வைக்கிறதுக்காக மைக்ரோவேவ் ஓவனை ஆன் பண்ணுறா இஷ்டத்துக்கு தனக்கு தெரிஞ்ச மாதிரி சில நம்பர் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சிட்றா ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சப்பாத்தி நல்லா கருகி போயிடுது சரி இன்னொரு சப்பாத்தியாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு கிச்சனில் இருந்தால் கேஸ் ஆன் பண்ணுறா இது இண்டக்ஷன் அடுப்பு தான் டக்குன்னு பற்றிடுது ஆனால் சப்பாத்தி அது மேலே வச்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் சப்பாத்தி ஃபுல்லாக கருகி போயிடுது இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு இவளுக்கு தெரியல அதனால் அப்படியே விட்டுட்டு போயிடுறா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா அது ரொம்பவே டைட்டாக இருக்குது ஒரு வழியாக டோரை ஓப்பன் பண்ணிடுறா நேற்றுக்கு தான் பிகுவோட பர்த்டேவாக இருக்கும் ஸோ அந்த பர்த்டே கேக் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்றா இப்போ என்ன நினச்சான்னு தெரியல அங்கே அந்த வெஜிடபிள்லாம் வைக்கிற பாக்ஸ் இருக்குது இல்லையா அதை ரிமூவ் பண்ணிட்டு விளையாட்டுத்தனமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் டோரை சாத்திக்கிறாள் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அதுக்கப்புறம் மெல்லமாக ஃப்ரிட்ஜு ஆட்ட ஆரம்பிக்கிறாள் இதனால் மேலே இருந்த சாஸ் பாட்டில் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருது இப்போ ஒரு பக்கம் கிச்சனில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது வாஷ் பேஷினில் தண்ணி வேற போய்கிட்டு இருக்கு இது போதாதுன்னு கிச்சனில் இருந்து ஹீட்டர் சுவிட்சை வேற போட்டு விட்டுருக்கா அது வேற ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நேரம் வெளியே யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது இவெல்லாம் டோர்கிட்ட வந்து கீழே குடிஞ்சு செக் பண்ணி பார்க்குறா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால் மறுபடியும் அம்மாக்கிட்டே வரா பிரெட்டில் ஜாமெல்லாம் தடவி இறந்து போன அம்மாவுக்கு அதை ஊட்டி விட பார்க்குறா அந்த நேரம் இவங்க அப்பா திரும்பவும் கால் பண்ணுறாரு ஒரு ஸ்கேலை வச்சு மொபைலில் வெளியே எடுத்துட்றா இவங்க அப்பாவும் நான் ஃப்ளைட் ஏற போகிறேன் அம்மாகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்கிறாரு இப்போ டிவி ஆன் பண்ணால் பிகுவோட ஃபேவரட்டான ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு அதை பார்த்து கொஞ்சம் நேரம் இருக்கா இந்த நேரத்தில் அங்கேருந்து அயன் பாக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சி துணி மேலே விழுந்துருது ஒரு பக்கம் துணியும் கருக ஆரம்பிச்சிருது ஆனால் அந்த நேரத்தில் வெளியே இருந்து டிவி ஆஃப் ஆகிடுது பிகவும் என்னன்னு சொல்லிவிட்டு தட்டி தட்டி பார்க்குறா டிவிக்கு பின்னாடி போய் செக் பண்ணுறா அங்கே ஒரு ஒயரு லூஸ் கனெக்ஷனாக இருக்குது கை வச்சா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது இது தெரியாத இந்த பாப்பாவும் சுவிட்ச் பாக்ஸ் மேலே கை வச்சு இருக்கா நல்ல வேலையாக அந்த நேரத்தில் கரண்ட் இல்லை அதனால் எந்த ஆபத்தும் ஏற்படலை அப்போது மறுபடியும் வெளியே ஒரு சத்தம் கேட்குது என்னென்னு எட்டி பார்க்குறா செக்யூரிட்டி தான் வந்து பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருக்கா ஜென்ரேட்டரில் ஒரு சின்ன பிரச்சனை ஸோ ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் தான் வீடு வீடாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதையெல்லாம் டோர் கேப் வழியாக பார்த்துக்கிட்டே இருந்த பிகு அப்படியே டயர்டாகி மறுபடியும் அங்கேயே தூங்கிடுறா இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு முழிக்கிறா நேராக பால்கனிக்கு போகிறா அங்கே நின்று இஷிகா அமர் ரெண்டு பேரும் வாங்க வாங்கன்னு தன்னோட ஃப்ரெண்டுங்க பேரை சொல்லி இருக்கா ஆனால் யாருக்குமே இவள் கத்துறது கேட்கல இவளோட பொம்மையை அந்த திட்டு மேலே வைக்கிறா ஆனால் தெரியாதனமாக அது சாஞ்சு அந்த பக்கமாக விழுந்துருது அதை எப்படியாவது எடுக்கலான்னு சொல்லிவிட்டு கை காலெல்லாம் நீட்டி ட்ரை பண்ணி பார்க்குறா முடியல இதனால் பொம்மை எடுக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால்கனி மேலே கை வச்சு மேலே ஏறுறா இந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே பொம்மை கீழே விழுந்துருது இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிகிட்ருக்கா இருக்கா ஆனால் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஆன்ட்டி இதை கவனிச்சிடுறாங்க பாப்பா அங்கே என்ன பண்ணுற முதல்ல வீட்டுக்குள்ளே போ போன்னு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க இதனால் பிகு அமைதியாக கீழே இறங்கிடுறா அந்த நேரத்தில் இவங்க அப்பாக்கிட்டேருந்து திரும்பவும் ஃபோன் கால் வருது இவ ஆன் பண்ணி மட்டும் காதில் வைக்கிறா அப்போ அந்த பக்கம் இவங்க அப்பா நான் ஃப்ளைட்டில் டாய்லெட்டில் இருந்து பேசுகிறேன் நைட்டு நான் உங்ககிட்ட சண்டை போட்டது தப்பு தான் இனிமேல் சண்டை போட மாட்டேன் சாரின்னு தான் மனைவி பேசுகிறத நினச்சி பேசுகிறாரு ஆனால் இப்போவும் இவ அப்பா நான் தான் பேசுகிறேன் அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறா இதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு அப்போ பெட்டுக்கு அடியில் ஒரு ஃபெனாயில் பாட்டில் இருக்குது இதை பார்த்த பிகு இதை பாலுன்னு நினச்சிக்கிறா இப்போ தன்னோட ஃபீடிங் பாட்டிலில் அந்த ஃபெனாயலை ஊற்றுறா அம்மா எப்படி பால் ஆற்றுவாங்களோ அதே மாதிரியே ஃபீடிங் பாட்டிலேருந்து மறுபடியும் ஃபெனாயில் பாட்டிலுக்கு ஊற்றுறா ஆனால் நல்ல நேரமாக அது கீழே விழுந்துருது அங்கேருந்து ஃபெனாயில் எல்லாம் கீழே ஊற்றிடுது இப்போ பசி அதிகமானதால் அம்மாக்கிட்ட வந்து பால் குடிக்கலான்னு மேலே ஏறி ட்ரை பண்ணுறா ஆனால் முடியல அம்மா ரொம்ப நேரமாக எந்திரிக்காதால் இப்போதான் இவளுக்கு லைட்டாக பயமாகுது கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருக்கா அப்போ திரும்பவும் இவங்க அப்பா கால் பண்ணுறாரு நான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டேன் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்கிறாரு அம்மா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க டேடின்னு இவன் சொல்கிறா சரி அப்பா இதோ வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவரும் காலை கட் பண்ணிடுறாரு இப்போ கீழே தூக்க மாத்திரையெல்லாம் இருக்கு இல்லையா மறுபடியும் பிகுவோட கவனம் அந்த மாத்திரை மேலே போகுது அதையெல்லாம் விளையாட்டு போருன்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாலஞ்சு மாத்திரை எடுத்து லைனாக சாப்பிட்றா அடுத்த சில நிமிஷத்துலேயே இவன் மயங்கின மாதிரி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறா அந்த நேரம் இவங்க அப்பா மறுபடியும் கால் பண்ணுறாரு ஆனால் ஃபோனில் பேட்ரி வேறு லோ பேட்ரி ஆகிடுது இதனால் சுவிட்ச் ஆஃபும் ஆகிடுது இன்னொரு பக்கம் ஐன் பாக்ஸ் வேறு புகஞ்சிக்கிட்டே இருக்குது பொழுதும் மெல்ல இருட்ட ஆரம்பிக்குது சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே ஆகிடுது இப்போ தண்ணியெல்லாம் வாஷ் பேஷினில் ரொம்பி வீட்டு டோரை தாண்டி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இதனால் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் கதவை இருக்காங்க அந்த நேரம் எங்கள் அப்பா வந்து கதவை திறக்கிறாரு உள்ளே மனைவி இறந்து கிடக்கிறாங்க வீடு எல்லாம் ஒரே புகையாக இருக்குது இவர் பொண்ணு பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கார் எந்த சத்தமுமே இல்லை ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பொண்ணு அப்பா நான் இங்கே இருக்கேன்னு சத்தம் போடுறா என்னன்னு பார்த்தா அடியில் ஒரு பொம்மை வீடு இருக்கா அப்பா வீடு நல்லா இருக்கா அம்மா இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காங்கப்பான்னு சொல்கிறா இதை கேட்டு இவங்க அப்பா பயங்கரமாக கத்தி கதறாரு இங்கேயே கட் பண்ணி நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறதே ரொம்ப தவறான விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய அப்படியே வீட்டில் விட்டுட்டு இவங்க அம்மா பண்ணது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினாலில் டெல்லியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்க நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை மற்றும் ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்